வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி அடுத்த ஆண்டு முதல் பெண்களுக்கு ₹1000 வழங்கப்படும். சபாநாயகர் அப்பாவு உறுதி. களக்காடு, திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பெண்களுக்கான உரிமை தொகையான ₹1000 அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள தோப்பூரில் பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா நேற்று நடந்தது. ரூபி மனோகரன் எம்எல்ஏ தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சாமானிய மக்களுக்கானது, ஏழைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசு, சாமானிய மக்களின் வீட்டு பிள்ளைகளும் சர்வதேச அளவில் தொழில்நுட்பத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அரசு பள்ளிகளில் ஸ்ரீமார்ட் வகுப்பறைகள், அதாவது ஸ்மார்ட் வரிப்புறைகளை முதல்வர் துவங்கி வருகிறார். பெண்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வீதம் உரிமைத்தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் ₹1,00,000 கோடி கடனில் தத்தளித்தது. அந்த கடனுக்கு மாதம் ₹1,00,000 கோடி வட்டி கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த நீர் நெருக்கடியால் தான் பெண்களுக்கான உரிமைத்தொகை ₹1,000 உடனடியாக வழங்க முடியவில்லை. நிதி நெருக்கடிகளை முதல்வர் சீர் செய்து வருவதால் பெண்களுக்கான உரிமைத்தொகை ₹1,000 அடுத்த ஆண்டு உறுதியாக வழங்கப்படும். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை முதல்வர் தான் அறிமுகப்படுத்தியுள்ளார். பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிகளை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் புகழை பறைசாற்றும் வகையில் கல்லூரிகளில் அரசு நிதியின் மூலம் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு காமராஜர் நினைவு கட்டிடம் என பெயர் சூட்டுமாறு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 831 கிராமங்களுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்கும் திட்டத்தின் மூலம் 18 மாதங்களில் 96,000 வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்றார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.